ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டெக் பாஸ் தம்லா ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய டிபியில் ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை செட் பண்ணும்போது ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் ஃபுல்லாக செட் பண்ண முடியாது ஸோ அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவை நம்ம கிரப் பண்ணி தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிபியில் ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை எப்படி கிராப் பண்ணாமல் ஃபுல்லாக செட் பண்ணுறது ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிறத செட் பண்ணி ீங்கற எல்லா வீடியோ நீங்க மிஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை நம்ம டிபியில் செட் பண்ணால் நம்ம ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணோம் ஸோ இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரில் இருக்குது வாட்ஸ் கிராப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப் ஃபஸ்ட்லேயே இருக்கும் ஸோ ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆப்போட ஐக்கான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்போட என்ட்ர்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஸோ அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நியூ செலக்ட் ஃபோட்டோ டேக் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஆப்ஷன் இருக்கும் இதில் செகண்டாக செலக்ட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கேலரியில் இருக்க எல்லா ஃபோட்டோவுமே இங்கே இருக்கும் ஸோ அதில் நீங்கள் எந்த ஃபோட்டோவை டிபியில் ஃபுல்லாக செட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஃபோட்டோவை நம்ம டிபியில் செட் பண்ணும்போது நம்மளால ஃபுல்லாக செட் பண்ண முடியும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த போட்டோவை நான் அந்த ப்ளீஸ் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் வந்து அதே போட்டோவை எடுத்துக்கிட்டேன் ஒரு சர்க்கிள் இருக்கும் அந்த சர்க்கிள்குள்ளே அந்த போட்டோ செட் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க இந்த போட்டோ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக செட் ஸோ உங்க போட்டோ சர்க்கிளுக்கு வெளியே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோவை அந்த சர்க்கிள் செட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க ஸோ இதை கரெக்டாக செட் பண்ணீங்க அப்படின்னா கீழே அப்படின்னா ஒரு பென்சில் மார்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி பண்ணுற பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணா அப்படின்னா நமக்கு நிறைய பேக்ரவுண்ட் இருக்கும் ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே கூட சேவ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க இதில் நான் ஒன்று எடுத்துக்கிறேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரிவியூலாம் கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதாவது செட் பண்ணணும் அப்படின்னா நான் பென்சில் மார்க்காக கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட்டாக அந்த ஃபோட்டோவை நம்ம சேவ் பண்ணிக்கலாம் ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா சேவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சென்ட் டு ப்ரொஃபைல் சேவ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் இதில் ஃபஸ்ட்டாக சென்ட் டு ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ டேரெக்டாக நம்மளுடைய வாட்ஸ்அப் டிபியில் செட் ஆகிடும் ஸோ செகண்டாக பார்த்திங்க அப்படின்னா சேவ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டுருக்கும் ஸோ அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று இருக்கும் இதில் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் ஸோ அதை கொடுத்துக்கோங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ நம்மளுடைய கேலரியில் சேவ் ஆகிடும் ஸோ இதுக்கு அப்புறமா இந்த ஃபோட்டோவை நம்ம வாட்ஸ்அப் டிபியில் செட் பண்ணிக்கலாம் ஸோ சேவ் பண்ண ஃபோட்டோவை நம்ம டிபியில் செட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா க்ராப் பண்ணாமல் ஃபுல்லாக செட் பண்ண முடியுது ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை உங்கள் டிபியில் செட் பண்ணி பார்த்துட்டு ஸோ ஒர்க் தான் இல்லையுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ எவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பிடிச்சிருந்த பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் அக்கனை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிறத செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போகிற எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ